இன்று நாம் தற்கொலை எண்ணங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது, தற்கொலை எண்ணங்களை எப்படி கிறிஸ்துவின் உதவி கொண்டு முறியடிப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். என்னிடம் ஒரு சகோதரி வந்தார்கள். வந்து தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை குறித்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த குடும்ப பிரச்சனையை குறித்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர்கள் அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் செத்து போயிடுவேன், எனக்கு செத்துடலாம் போல இருக்கு, என்னுடைய கணவன் கொடுக்கின்ற அந்த தொந்தரவு தாங்க முடியல, அப்படி என்று அவர் சொல்லும்போது தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக அவருடைய உள்ளத்திலிருந்து வந்தது. அதுபோல இன்னொரு நண்பர் வந்தார், என்னை வந்து பார்க்க வந்தார். வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது, ஜெபம் செய்யும்படியாக என்னிடம் வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபாதர், இந்த வியாபாரம் மட்டும் சரியாக வரவில்லை என்றால் என்னால் மீண்டும் அந்த பணத்தை போட இயலாது, கடன்காரர்களிடம் அந்த பணத்தை கொடுக்க இயலாது, நான் மாண்டு கொண்டு செத்து விடுவேன், தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னார். கிறிஸ்துவர்கள் தான் பிரியமானவர்களே, அப்படி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட ஏன் நமக்கு இந்த எண்ணங்கள் வருகின்றன? பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 1:17 என்ன போடப்பட்டிருக்கின்றது, நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே, அப்படியெல்லாம் பாடலை நாம் கேட்கும் போதும் பாடும் போதும் சந்தோஷம் வருகின்றது, நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதும் அந்த சந்தோஷம் வருகின்றது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், நமக்கு பிரச்சனைகள் நம்மை அழுத்தும் போது நமக்கு உடனடியாக வருகின்ற எண்ணம் தற்கொலை எண்ணங்களாக வருகின்றன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கடை 1 வருஷத்துக்கு குறைந்தது 135,000 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்களாம். ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 135,000 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்தியாவில் அவர் 2014 ஒரு சர்வே ஒன்றை எடுத்திருக்கின்றார்கள். என்ன காரணத்திற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அதில் ஒரு 25 காரணங்கள் இருக்கின்றன. அந்த 25 காரணங்களில் அதிகமான பேர் தற்கொலை செய்து கொள்வது எதற்கென்றால், குடும்ப பிரச்சனைகள் 2000க்கு மேலே தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். குடும்ப பிரச்சனையும் நோயின் நிமித்தமும் தற்கொலை செய்து கொள்வதாக போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த தற்கொலை எண்ணங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது, முதல் வழி என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ரா உணவு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆண்டவருடைய ரா உணவு என்ன, ரா போஷணம் என்ன? ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார், எல்லோருக்குமே அழைப்பு விடுக்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும், தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாசும் அங்கே இருக்கிறான், பேதுரு மறுதளிக்க போகின்ற பேதுருவும் அங்கே தான் இருக்கின்றார் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா, லவ்ஸ் லாஸ்ட் அப்பீல், அன்பின் இறுதி அழைப்பு, அதுதான் ஆண்டவருடைய ரா உணவு என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவருடைய அழைப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த அழைப்பை ஏற்று அவர் வந்து எதற்காக அழைக்கின்றால் என்றால், மீண்டும் அவரோடு ஒரு ஐக்கியமாக வர வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் நாம் ஊதாரி மகனை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் வருவதற்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. நாம் எடுத்த உடனே, தற்கொலை எண்ணங்கள் வந்த உடனே, உடனே ஆண்டவருடைய ரா உணவை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எல்லோரையுமே அழைக்கிறார், அதுதான் அவருடைய இறுதி அழைப்பு என்று போடப்பட்டிருக்கின்றது. அவர் அன்பாக அழைக்கின்றார், மனம் மாற்றத்திற்கான அழைப்பாகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதாஸ் இஸ்காரியோத், இவன் வந்து காட்டி கொடுக்க போகிறான், இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு சாடை மாடையாக சொல்றார், இங்க இருக்கிறவன்ல என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். அப்பொழுது கூட அவன் திருந்தவில்லை. அவன் என்ன ஆகின்றான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கின்றான். காட்டி கொடுத்த உடனே அந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க, ஐயோ இவ்வளோ நல்ல மனுஷனை போய் நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இந்த பாவம் நம்ம மேலே வந்துருமே, அவனுக்கு என்னென்ன மன அழுத்தத்திற்கு அவன் உட்பட்டான் என்று தெரியாது. டிப்ரெஷன் வந்து விடுகின்றது, மன அழுத்தம் வந்து விடுகின்றது. இந்தியாவில் கூட 25 காரணங்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தற்கொலைக்கு, அதில் டிப்ரெஷனும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது, மன அழுத்தம். யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு மன அழுத்தம் வந்துடுது, இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து விடுகின்றது. தற்கொலை எண்ணங்கள் வந்த உடனே அவன் என்ன செய்கின்றான்,
தற்கொலை செய்து கொள்கின்றான். தன்னுடைய தலைவரை காட்டி கொடுத்து விட்டோமே என்று ஆண்டவருடைய அழைப்பு இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மன்னிப்பு இருந்தது, அவன் அதையெல்லாம் மறந்து விட்டான். இன்றைக்கு நாமளும் நமக்கு வருகின்ற பாடுகள், நமக்கு வருகின்ற மன அழுத்தம் வரும்போது யூதாஸ் இஸ்காரியத்தை போல இருக்கக்கூடாது. யூதாஸ் இஸ்காரியத்தை போல இருக்கக்கூடாது. மற்ற சீடர்களும் அழைப்பை பெற்றிருந்தனர், அவர்கள் நம்பினார்கள். இயேசுவுடைய மன்னிக்கிற மனசு அவர்கள் நம்பினார்கள். பாவ மன்னிப்பு நிச்சயம் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, டைரக்டாக இவங்களெல்லாம் அழைக்கிறார் ஆண்டவர். இறுதி உணவுக்கு அழைச்சி இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை இறுதியாக காட்டுகின்றார். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே, அது புனிதராக இருக்கின்றார். அவர் பேர் லாங்கினூஸ். லாங்கினூஸ் என்கின்ற ஒரு படை வீரர், நூற்றுவர் தலைவர். இவர் வந்து பிலாத்துவுடைய மிகவும் விசுவாசமாக இருந்த ஒரு படை தலைவர், நூற்றுவர் தலைவர். இவர் என்ன செய்கிறாரு, இவர் தான் இயேசு கல்வாரி மலையில் நடந்து போகும்போது இவரும் நடந்து போகிறாரு. நடந்து போய் அவர் இயேசு கிறிஸ்துவை இறுதியாக விலாவிலே குத்துவதும் இவர் தான். தன்னுடைய ஈட்டியை வைத்து குத்துகிறார். பாருங்க, இயேசுடைய அழைப்பு இவருக்கு இல்லை. இவர் வந்து ஆண்டவருடைய உடலை வந்து விலாவில் இவர் ஈட்டியால் குத்துகிறார். அது குத்துன உடனே தண்ணீரும் இரத்தமும் பாய்ந்து வருகின்றது அவருடைய உடலிலிருந்து. இவருக்கு கண்ணில் ரொம்ப நாளாக வியாதி இருக்கின்றது. கண் பாதி தான் தெரியும் இந்த நூற்றுவர் தலைவனுக்கு. ஆண்டவருடைய இரத்தமும் ஆண்டவருடைய தண்ணீரும் அவருடைய கண்ணில் பட்ட உடனே அவருடைய கண் சொஸ்தமாகினது, அவருடைய கண் வியாதி தீர்ந்தது. அதுலேருந்து என்னன்னா, அவர் இயேசு கிறிஸ்துடைய சீடனாகியும் விட்டார். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவரும் அவரோடு இருந்த இரு வீரர்களும் படை வீரர்களும் சேர்ந்து ஆண்டவரை பற்றி அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ரோமானியர்கள், அவர்கள் ரோமானியர்களில் முதல் கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் இவர்கள் தான் என்று சொல்கின்றார்கள். அந்த ஈட்டியை, ஆண்டவரை குத்திய ஈட்டியை வைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறாராம், எல்லோருடைய தலைமையிலையும் வச்சு ஜெபம் பண்ணி அவர்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து விட்டதாக நாம் பார்க்கின்றோம். புனித லாங்கினூஸ் அது இவருக்கு என்ன அப்படின்னா பிரியமானவர்களே, இவர் ஆண்டவருடைய அன்பை அவர் நினைக்கிறாரு. தான் ஈட்டியால் குத்தினால் கூட ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பதை விசுவசித்து என்ன செய்கிறாரு, தொடர்ந்து ஆண்டவருக்கேற்ற காரியங்களை செய்கின்றார். இவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. ஐயோ, இறை மகனை நான் குத்திவிட்டேனே, விழாவில் குத்திவிட்டேனே, இந்த பாவம் என்னை என்ன செய்யுமோ என்று சொல்லி மன அழுத்தத்திற்கு உட்பட்டு இவர் வேறு விதமான முடிவை எடுக்கவில்லை. பிரியமானவர்களே, பார்த்தீர்கள் என்றால் இவர் சீடனாகி விடுகின்றார். அதே போல தான் இன்றைக்கு நாம் முதல் வழி என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ரா போசனம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஆண்டவர் தினமும் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருப்பலி மூலமாக அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு ரா போசனம் தான், ரா உணவை நினைவுபடுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம ஊதாரி மகனை போல வாழ்ந்தாலும் கூட மீண்டும் வா மகனே என்று அழைக்கிறார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அவருடைய அன்பு வந்து நிரந்தரமான அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஆண்டவருடைய அன்பு எனக்கு நினைவுக்கு வரும்போது அவர் கண்டிப்பாக, நான் எத்தகைய பாவ நிலையில் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக என்னை மன்னிப்பார். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக என்னை மன்னிப்பார். அதுதான் இரண்டாவது, ஜீசஸ் கிரைஸ்ட் வில் ஃபர்கியூவ் எனி சின். அதனால் என்னுடைய குற்ற உணர்விலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஐ ஷுட் கம் அவுட் ஆஃப் மை கில்ட்டி கான்ஷியஸ். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசையா 43:25, உன் பாவங்களை நான் நினைவில் கொள்ள மாட்டேன்,
உன் பாவங்களை நான் நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. மூன்றாவது வழி என்னன்னா, தனிமையை தவிர்க்க வேண்டும். தற்கொலை எண்ணங்களிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதல் வழி நான் சொன்னேன், நாம் வந்து ஆண்டவருடைய ரா உணவு நமக்கு ஞாபகம் வர வேண்டும், திருப்பலி ஞாபகம் வர வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அன்பு நிரந்தரமாக இருக்கின்றது, அதனால் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் கண்டிப்பாக மன்னிப்பார் என்று நான் நம்ப வேண்டும். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, தனிமையை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் பீயிங் லோன்லி. நாம் நம்மளுடைய தற்கொலை எண்ணங்களை குறித்து நெருக்கமானவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேர் யுவர் ப்ராப்ளம் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். நான்காவது பார்த்தீங்கன்னா, மருத்துவரை அணுக வேண்டும். கெட் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். நல்ல மருத்துவரை பார்த்து நாம் ஆலோசனை பெற வேண்டும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, தோல்விகள் வரும் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு இதுவும் கடந்து விடும் என்று நாம் நம்ப வேண்டும். பிலீவ் தட் யுவர் ஃபெயிலியர்ஸ் ஆர் டெம்பரரி, நோ தட் யூ கேன் கெட் த்ரூ திஸ். ஆண் எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இவ்வளவு மன அழுத்தம் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது மன அழுத்தம் வரும். உடனே அந்த மன அழுத்தம், அந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். சங்கீதம் 55:22 நாம் பார்க்கின்றோம், சுமை உன்னுடைய சுமையெல்லாம் ஆண்டவர் மேலே வை, காஸ்ட் யுவர் பேர்டன் ஆன் த லார்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னைக்கு என்னுடைய சுமையெல்லாம் சுமக்கிறதுக்கு என்னுடைய நேசர் இருக்கிறார். அதனால நான் வந்து தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அவருடைய அன்பு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இருக்கின்றது. இந்த அன்பை நான் நினைக்கணும். அவருடைய ரா உணவை நான் நினைக்க வேண்டும். இன்று பெரிய வியாழக்கிழமை, இன்றைக்கு நாம் இதை குறித்து இந்த நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அவருடைய அன்பு நிரந்தரமானது. இத்தகைய கெட்ட எண்ணங்களிலிருந்து, தற்கொலை எண்ணங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு வல்லமையான நேரத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அருமையான அருட்தந்தை இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். பங்கு தந்த இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆமே, எப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. எங்கே இருவர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ அங்கே வல்லமை இருக்கும்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 200-300 பேர் சேர்ந்து ராஜாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மகிமை இறங்கி கொண்டிருக்கின்றது, இயேசுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கின்றது. பெருமாள் அப்பா ராஜா, நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு நீ தீர்த்து வைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். போராட்டத்தோடு வந்த ஒரு சகோதரன், இன்றைக்கு மனசுல ஒரு போராட்டத்தோடு வந்த சகோதரனுக்கு இன்னைக்கு ஆறுதலின் தெய்வமாக இருந்து அவனுக்கு மன அமைதியை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. இப்ப அந்த பிசினஸ் எப்படி நடத்தலாம் என்று அவனுக்கு புதிய தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி சுவாமி. ஆவியானவரே மீண்டும் பாடும் ஒரே ஒரு முறை. ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ். கண்களில் இருக்க கண்ணீரெல்லாம் போகும்போது நம்ம மத்தியில வந்து விடுதலை கொடுத்து விட்டிருக்கிறார். நன்றி போயும் நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே.